ശ്രീമതേ ശ്രീവരാ മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ വേദാന്തരാമാനുജ മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ ഭഗവതേ ഭാഷ്യകാരായ മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ ഭഗവതഭൂഷണ മഹാദേശികാജ നമഃ ശ്രീതരംഗ മകനന്ദിനി ഹേമാബ്ജ നായികാ സമേത ശ്രീദേവനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ശ്രീരംഗനായികാ സമേത ശ്രീരംഗനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ശിവാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം ചതാഹൃതി അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. നേറ്റ ദിനം അത്ഭുതമാണ് രംഗനാഥരുടെ പാതുകയെ പറ്റി പേശക്കൂടിയതാണ് പാതുകാ സഹസ്രത്തിലേ முதல் பத்ததியான பிரஸ்தாவ பத்ததியினுடைய சாராம்சத்தை அனுபவித்தோம். இன்றைய தினம் இரண்டாவது பத்ததியான சமாக்கியா பத்ததி நமக்கு பிராப்தமாகுது அந்த பாதியினுடைய அனுகிரகத்தாலே. இந்த இரண்டாவதான விஷயத்திலே 10 ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். வந்தே விஷ்ணுபதாசக்தம் தம்பிஷிம் சாம் ச பாதுகாம் யதாத்தா சரதி சம்யா மச்சிதபிதயாத்யயோஹோ. இது முதல் பாசுரம் இந்த பத்ததியிலே. இதில் கருத்து என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இதில் சடகோபனுக்கும் சடாரிக்கும் சாமியத்தை சொல்கிறார். ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு காட்டுற. அதாவது சடாரி என்ற அந்த திருநாமமானது வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். சடஜித்துன்னு ஒரு துஷ்டன், அந்த சடஜித் என்றால் துஷ்டனை சுவாதீனம் பண்ணி கொண்டவன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது மிகவும் துஷ்டனான எண்ணெய், அதாவது சுவாமி தேசிகன் தன்னை சாதிச்சுக்கிற துஷ்டனான எண்ணெய். இந்த பாதுகையும் சுவாமி நம்மாழ்வாரும் சேர்ந்து அடியேனை கெட்ட வழியிலே செல்ல ஒண்ணாதபடி நல்வழிப்படுத்தி இந்த விஷயத்தை என் வாயிலாக பேச வச்சிருக்கார் ரெண்டு பேரும். அப்படி ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் இதில் சொல்கிறார் அப்படி இந்த இடத்துல. அடுத்து சுவாமி நம்மாழ்வார்க்கு ஏன் சடகோபம், சடகோபன் என்ற திருநாமம் அவதாரம் ஆச்சுனாக்க, அவர் வந்து இந்த லோகத்திலே அவதாரம் பண்ண உடவே அந்த சடம் என்ற வாயுவை ஜெயிச்சு அதுக்கு அதனாலே சடகோபன் என்று வழங்கப்பட்டார். 16 பிராயம் வரைக்கும் சுவாமி நம்மாழ்வார் பேசலை. அப்புறம் மதுரைகள் வந்தவுடனே வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அந்த சடத்தை அவர் வென்றதனாலே சடகோபன் என்று அவருக்கு திருநாமம் வழங்கப்பட்டது. இந்த சடகோப என்ற திருநாமம் எப்படி வந்ததுன்னா, பாஞ்சராத சமயத்திலே சாய்ச்சிருக்கிறதா பெரியவா சொல்கிறான். இந்த ஸ்ரீ சடாரின்றது திருநாமம் எப்படி வழங்கப்பட்டது என்பது சம்ஹிதையிலே சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு பெரியவாள்லாம் சொல்கிறார் அந்த இடத்துல. அதனாலே முதல் ஸ்லோகத்திலே சடாரி என்ற பதத்துக்கும், அதாவது இந்த பாதுகைக்கும், சடகோபனுக்கும் சாமியம் ரெண்டும் பேர் ஒத்துக்கூட இந்த இணையும் தன்மையை சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப அற்புதமாக இங்கே காட்டுற அந்த சம்பந்தத்தை சொல்கிறார். பாதுக சம்பந்தத்தையும் நம்மாழ்வா சம்பந்தத்தையும் இங்கே நமக்கு எடுத்து காட்டுற. அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகத்தில் அப்படின்னா, வேதம் அப்படின்னா பெருமாளை நாம் வந்து அடைய வேணுன்னா வேதம் நமக்கு முக்கியமாக இருக்கு. எல்லோரும் பெருமாளுடைய வஸ்து இந்த லோகத்திலே. ஆனால் எல்லாராலையும் பெருமாளுடைய திருவடியை போய் அடைய முடியறது இல்லை. பெருமாள் வேத பிரதிபாத்தியனாக இருக்கான். அந்த பெருமாளை நாம் அடையக்கூட வழி அதில் சொல்லியிருக்கு. நம்மளுடைய அஞ்ஞானத்தினாலே அந்த வழிகள் நாம் தெரிஞ்சுக்கல. அதனாலே சுவாமி நம்மாழ்வாருடைய வாயிலாக
பெருமாள் நமக்கு இந்த திருவாய்மொழிய கொடுத்த அந்த திருவாய்மொழியுடைய அனுகிரகத்தினாலே அதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம் அறிந்து எம்பெருமானை கண்டுகொண்டு ஒரு ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானை அடைய வேண்டும். அதுக்கு திருவாய்மொழி தெரிஞ்சிருக்கணுமே. நம்மாழ்வார் சுலபமான தமிழே பாவ ராக தாளத்தோடே நம்ம திருவாய்மொழியை கொடுத்தாலும் நமக்கு திருவாய்மொழி சொல்லிக்க முடியும் முடியல முடியாத ஸ்திதி ஏற்படுறது. ஆனால் பெருமாளை அடைஞ்சே ஆகணுமே இந்த ஜீவாத்மா. எல்லாம் அவனுடைய வஸ்துவாச்சே, அவனுடைய ஆதீனத்துக்கு உட்பட்ட வஸ்துவாச்சே லோகத்தை எல்லாக்கு எல்லா வஸ்துவும் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த பாதுகை என்ன பண்றதா, அதாவது பெருமாளை அதுவே கூட்டுண்டு, பெருமாளை அதுவே ஏழை பண்ணிட்டு வீதியில வருது. எல்லோருக்கும் சாதிக்கும்படியான இந்த சடகோபத்தை, எல்லோருக்கும் சாதிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த பாதுக பண்றது. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாக்கா, வேதம் தெரியல, ஆனால் சடகோபன் வந்து நமக்கு அந்த திவ்ய சுக்தியான திருவாய்மொழியை கொடுத்த. தெரிந்தவர்களுக்கு சடகோபனை தெரிஞ்சிடும், அதனாலே பெருமாளை ஓரளவு தெரியுது. பெருமாளை தெரியாதவா இந்த திருவாய்மொழி சடகோபன் மூலை அனுகிரகமான திருவாய்மொழியும் தெரியாதவா பெருமாளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அவருடைய அனுகிரகத்தை எப்படி பெற்றுக்க முடியும்னு நாம் தெரிஞ்சின்றா இந்த சடாரி சடாரியை சாதித்துக் கொள்வது மூலமாக அந்த அனுகிரகத்தை நாம் பெறுகிறோம் அப்படின்னு சாய்கிறீங்க. பெருமாளை வந்து எல்லாரும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழியை சாதிச்ச. எல்லாராலையும் அடைய முடியல, அதற்கு ஒரு உபாயமானது நம் பாதுகா தேவியானவள். பெருமாளை தானே அழைச்சின்னு வந்து அந்த பாதுகைய ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் சிரசலை தரிக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுனாலே வேதம் கத்துக்கலனாலும் பரவாயில்ல, திருவாயுடைய ஒற்றுமாயிலானாலும் பரவாயில்ல, ஆனால் ரங்கனுடைய அனுகிரகமானது அந்த ஸ்ரீ சடகோபத்தின் மூலமாக அந்த தேவியினுடைய பரம கிருப்பையாலே ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கிடைக்கிறது என்றுதான் உள்ளர்த்தமாக இந்த பாசுரத்திலே அற்புதமாக இருக்கு. அடுத்தது பார்த்த சுவாமி தேசிகன் மூணாவது ஸ்லோகத்தில் சமுனிஸ்தே சடகோப யுத்த பிக்யான் நியதம் மணிபாதிக ததானஹ சமுனிஸ்தே சடகோப யுத்த பிக்யாம் அப்படின்னு ஒரு பதம். என்னன்னா இந்த சுவாமி நம்மாழ்வார் உன்னிடத்திலே உண்ட பக்தியாலே திருவாய்மொழி கொடுத்தார் எனக்கு, அதனால சடகோபன் அவருக்கு பேர் ஏற்பட்டது. சரி, அவருக்கு கொடுத்துட்டா சுவாமி, ஆனா அவர் அவதாரம் பண்ண வம்சத்துக்கு கொடுத்தீரா அப்படின்னு பார்த்தாக்க, அது எதனால ஏற்பட்டதுன்னா இந்த சடகோபன் அவதாரம் பண்ண வம்சத்துக்கும் ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்தானத்தை அளிக்க வேண்டும் என்பதாலே சுவாமி நம்மாழ்வாரை அந்த வம்சத்திலே அவதாரம் பண்ண வச்சு அவரை அவரும் எம்பெருமானுடைய பாதுகையும் சாமியம் என்று காட்டி அந்த வம்சத்துக்கு உண்டான விஷயங்களை ரொம்ப போக்கியமாக்கினர் இந்த இடத்துல. அதாவது ஆச்சாரியால் வாக்கியம் இங்கே என்னன்னு கேட்டாக்கா, சுவாமி நம்மாழ்வா உன்னிடத்திலே பக்தியினாலே உனது சடகோபம் என்ற பெயரை வந்து நிர்வகிச்சுண்டார், நீ வகுத்து கொண்டிருக்க திருவடினின்றும் உண்டான இந்த அவர் அவதாரம் பண்ண வம்சம், அதாவது கடைசி பிராமக்ஷத்திர வைசிய சூத்ர வம்சத்திலே அதை கொண்டாடுவதற்காக இந்த வம்சத்திலே நம்மாழ்வாரை நீ அவதாரம் பண்ண வச்சு அந்த வம்சத்தினுடைய அந்த பிரதி அந்த ஜுவாலையை அந்த அக்னியை அந்த சுவாமி நம்மாழ்வாரை அதில் அவதாரம் பண்ண வச்சதாலேயே வம்சத்துக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் கிடச்சிது, அந்த பெயர் உயர்ந்து போச்சு. இது எதனால் ஏற்பட்டதுன்னு கேட்டாக இந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே, ஏன்னா பாதுகையும் நம்மாழ்வாரும் சாமியம், திருவடியும் அந்த திருவடியே தொடக்கூடதான பாதுகை இருக்கே தாமரை திருவடியிலேருந்து வந்தது, அதாவது பிராமணன் முகத்திலேருந்து வந்ததுன்னு சொல்கிறா. இந்த திருவடியிலேருந்து
கடைசியான அந்த ஜாதியானது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறா. அப்போது திருவடியை பாடின ஆழ்வார் அந்த இடத்துல இல்லையா, அதனாலே அவருக்கு அந்த திருவடியினுடைய சாமியம் கிடைக்கணும், அது பாதுகை ரூபமாக அந்த இடத்துல எழுதியிருக்கார் அப்படி என்பதானது சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் ரொம்ப உசத்தியாக இருக்குது. ஏன்னா அவர் அவதாரம் பண்ண வம்சத்துக்கும் ஒரு பெரிய பெயர் கொடுக்கணுமோன்னு, சுவாமி ரொம்ப பக்தி பெரியவர், எங்கடானா அவர் எங்கேயோ இருந்தேன்னு சொல்லாமல் அந்த இருந்த இடத்துக்கும் ஒரு நல்ல ஸ்திதியை கொடுத்துருக்கான் அந்த ரங்கநாதன். அடுத்தது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஸ்லோகம் கொடுக்குறார். நம்மாழ்வார் பாதுகை. வேதம் வந்து தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, எல்லோராலையும் அதிகரிக்க முடியல. சுவாமி நம்மாழ்வார் பண்ண விஷயம் என்னன்னா, வேதம் தமிழ் செய்த மாறன்னு திருநாமம் அவருக்கு உண்டு. வேதம் தமிழ் செய்த மாறன், பெருமாளை வந்து எல்லோரும் போய் சேவிக்கவும் முடியல. கடைசி ஜாதியான சொல்லப்பட்டதான இந்த சண்டாள ஜாதின்னு சொல்லாலே ஜாதி வர்க்கம் நிர்வாகம் பண்ணும் போது அவளுக்கும் இந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகமும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய அனுகிரகமும் வேண்டும் என்று திருவுள்ள பத்தி இதுல வந்து முனிநாமணி பாதிகே த்வயாச்சிதாபியாம் சடகோபசம் அப்படின்னு போட்டார் இந்த நாலாவது ஸ்லோகத்துல. பாதுகாதேவி பரம கிருபையோட அந்த நம்பெருமாளை ஏழை பண்ணி கொண்டு வந்து வீதியிலே வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜீவனும் இந்த ஸ்ரீரங்கத்தில் யார் யாரெல்லாம் நடையாடுறாளோ அவ மொத்த பேருக்கும் அந்த சடகோபம் அதனால் சடகோபத்தினுடைய அருள் கிடைக்கும்படியாக அந்த பாதுகாதேவி தயை என்ற குணத்தாலே அவள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறாள். ஏன்னா எல்லாராலையும் சன்னதியில் வந்து சேவிக்க முடியாதுன்னு ஒரு காலகட்டத்தில் ஸ்திதி இருந்தது, சுவாமி தேசிகன் காலத்திலே இருந்திருக்காது. இந்த பாதுகாதேவி பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் பண்ணுறோம் என்ற காரணத்தினாலே வீதியில் ஏழை பண்ணிட்டு வரா, பெருமாள் எப்போ வந்தாலும் பாதுகாதின்னு ஏழ்றார். அப்போ இந்த பாதுகையினுடைய அனுகிரகமானது சடகோபத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அந்த சடகோபத்தை எல்லோருக்கும் சாதிக்கும் ஸ்திதி ஏற்படுத்தி கொடுத்தா பாதுகாதேவி. அதாவது கைகால் முடவன், கண்ணு தெரியாதவன் இவையெல்லாம் பெருமாள் சன்னதிக்கு வந்து சேவிக்க முடியல. வெளியில் வந்தால் அந்த பெருமாள் பகவத்பிரசாதமாக அந்த பாதுகாதேவி அனுகிரகம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது. வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்ட்டு ஆண்டாள் நாச்சியாரை சாய்க்கிறான். எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் மாடு மேய்ச்சின் வரும்போது பெருமாள் கானகத்துக்கு போயிட்டு பாதுகாத்து எழுதி வெளில வரார், அப்போ வரும்போது எல்லோரும் கிருஷ்ணனை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது, தண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டுன்னா, பரதத்துவமானது தெருவில் வந்து அனுகிரகம் பண்ணுறது சுவாமி. அங்கே வந்து இவர் வசுதேவருடைய ஆற்றுக்கு போயோ இல்லை நந்தகோபடி வீட்டுக்கு போயோ பெருமாளை சேவிக்கணுன்றதில்ல, நானே வெளியில் வரையும் என்னை சேவிங்கோன்னு கிருஷ்ணாவதாரத்திலேயே துவாபரகத்திலே அவன் காட்டினா மாதிரி அர்ச்சாவதாரத்திலையும் பெருமாள் தான் உற்சவங்களை கண்டருளி தன்னுடைய திருமேனுடைய சௌந்தர்யத்தை எல்லோரும் சேவிக்கும்படியாக பண்ணி கொடுக்கிறது யாருன்னு கேட்டா நம் பாதுகாதேவி. அதே மாதிரி நம்மாழ்வார் கதறி எழுதார், ஒரு நாள் உன்னை சேவிக்கணும்பா, ஒரு நாள் காணவாராயேன்னு நம்மாழ்வார் சொன்னார். அந்த நம்மாழ்வாரே இங்கே பாதுகாதேவியா எழுதி நமக்கு வந்து அந்த திருவரங்கனுடைய அனுகிரகத்தை இந்த பாதுகாதேவி மூலமாக வழங்குறேன்னு சொல்லதான் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தம் இருக்கு. அடுத்தது சுவாமி தேசிகன் சப்தத்தை கையில் எடுத்துக்கிறேன். என்ன சப்தம் சுவாமின்னா, முதல்ல பார்த்த முதல்ல இந்த நாதமணிகள் வச்சு பாவம் ராகம் தாளம் அப்படின்னு சொன்னோம். தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல், இந்த திருவாய்மொழியனோட சப்தமானது விசேஷமாக இருக்கு. அதாவது பேசும்போது ஒரு துவனி ஏற்படுறது, வெய்யும் போது ஒரு துணி ஏற்படுறது, ஆனால் இந்த பெருமாள் பாதுகையை சாத்தின வீதியில் வரும்போது இருக்கிற துணியானது எப்படி இருக்குன்னா ரொம்ப ரம்யமாக இருக்குது, காம்பீரியமாக இருக்குது. முதல் பத்தத்தில் சுவாமி தேசிகன் சாய்க்கும்போது அம்மா உன்னுடைய அந்த பாதுகையினுடைய ஒலியானது சப்தமானது எனக்கு வந்து அவிச்சின்னமாக கேட்டுட்டே இருக்க நான் இந்த பாதுகா சக்தி எழுதிருவேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி சொன்னார் இல்லையா. அதே போல இங்கே சப்தத்தை சொல்கிற சப்தம் எப்படின்னா, ஆ கர்ண கண்ணா முகுதாத்மவந்தகா
கதா சகசிரம் ஷடகோபசூரேகே மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகேத்வாம் ததேகனா நமஸ்துதஸ்மரந்தி அப்படின்னு இந்த அஞ்சாவது ஸ்லோகத்திலே காட்டுற திருவாய்மொழியும் சப்தம் நிறைந்தது பண்ணு நிறைந்தது அப்படின்னா ஒவ்வொரு கானம் கானரூபமாக திருவாய்மொழி இருக்குன்னா அந்த சப்தத்துக்கு சாமியம் பாதுகாசகசனுடைய சப்தத்து சப்தத்தையும் திருவாய்மொழிய சப்தத்துக்கும் சாமியத்தை காட்டுற சுவாமி தேசிகி இந்த இந்த பாசுரத்தில் நமக்கு அற்புதமாக. அடுத்தது நமக்கு தெரியும் எப்படின்னா, அதாவது ஆழ்வாருடைய ஸ்தானமானது எட்டாவது ஸ்தானம்னு சொல்றான். ஏழு ஸ்தானம் இல்லை, எட்டாவது ஸ்தானத்தை நான் இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளப்பட்டு பிரியப்பட்டு எடுத்துக்கொண்ட ஸ்தானமானது எட்டாவது ஸ்தானம். இது திருவாய்மொழியிலே சொல்லியிருக்கார். அடியார் அடியார் தம் அடியார் அடியா தமக்கடியார் தம் அடியார் அடியோங்களே அப்படின்னு. இத்தனை பேருக்கும் பகவத் அடியார் பெருமாள், பெருமாளுடைய தாசபூதர் அடியார், அடியார் அடியார் அவர் அடியார், தம் அடியார் தம் அடியார் தமக்கடியார் தம் தம் அடியார் அடியோங்களேன்னு சொல்லிட்டு, ஏழு அடியாருக்கு அப்புறம் நான் உனக்கு தாசபூதனாயிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மாழ்வா திருவுள்ளப்பத்திர இந்த இடத்துல. அப்படி எட்டாவது இடத்துல வந்து நம்மாழ்வார் உக்காண்டிருக்கார். இந்த பாதுகாதேவியானவள் என்ன பண்ணுறா, நம்மாழ்வார் அப்படின்னு தான் திருநாமத்தை அவள் எடுத்துட்டு ஒன்பதாவது இடத்துலே வந்து அவள் உக்காண்டிருக்கா பாதுகாதேவி. ஏன்னு கேட்டால் அவளுக்கு என்ன பிரித்து, நம்ம எல்லாம் பாதுகாசத்தி நம்மாழ்வாரும் பாதுகையும் ஒன்றும் சாமியும் சொல்லிட்டு ஆச்சாரால் சொல்லிட்டான்றோம். ஆனால் அந்த பாதுகாதேவி ஒன்பதாவது இடத்துல வந்து உக்காண்டு நான் நம்மாழ்வார்க்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஏன்னா இப்போ எப்படி காட்டுறா பாருங்கோ. பெருமாளுடைய பிராட்டி ஸ்தானமானது இந்த பாதுகாதேவின்னா சாட்சாத்து பிராட்டி தான். அப்படி அந்த பிராட்டி பரம பக்தரான நம்மாழ்வாருக்கு அடுத்தது நான் இருக்கேன் அப்படின்னு திருவுள்ளப்பத்திரான்னா, அந்த பெருமானும் பிராட்டியும் பெருமாளுடைய பரம பாகவதாலை எப்படி அவ ட்ரீட் பண்றா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்பனா என்ன நடத்தோம்னா, பாகவதாலுடைய அந்த சம்சர்க்கமும் பாகவதாருடைய எப்போதும் போற்றி துதிக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் பாதுகாதேவி தான் ஒரு ஸ்தானம் வகித்து நமக்கு காட்டுறது நமக்கு பிரத்யக்ஷ ரூபமாக நிரூபிக்கிற சுவாமி தேசிகி இந்த இடத்துல. இப்போ பாதுகையே சுவாமி நம்மாழ்வார் பெருமாளுடைய பக்த கோடியிலே எட்டாவது ஸ்தானத்தில் வர்றார். ஆனால் அதை ஜெயிக்கிறோன்ட்டு பாதுகாதேவிக்கு ஆசை, அதனால அவரை ஜெயிப்பதற்காக இந்த பாதுகாதேவியானவள் ஒன்பதாவது இடத்தை நிர்வகிச்சுண்டு ஒருவர் பெயரை ஒருவர் தரித்து கொண்டு அவர் இவர்க்கு தாசனா இவர் அவர்க்கு தாசனா என்று தெரியாமல் அற்புதமாக நமக்கு ஒரு ஒரு சித்திர விளையாட்டு அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் காட்டியிருக்கார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பகவத் தாசாளுக்கு பிராதான்யம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு கொடுக்கிறாதான் சுவாமி நம்மாழ்வார் பிரியப்பட்டது நடந்தது. அடியாரடியா தம் அடியார் அடியா தமக்கடியா தம் அடியார் தம் அடியோங்களே என்று தானே தன் திருவாக்கின் மூலமாக திருவாய்மொழியை சாதிச்சது இங்க பலிதமாச்சு ஆழ்வார்க்கு இந்த இடத்துல. அடுத்தது இந்த ஏழாவது ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதம் என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு இந்த மரவடியானது படுக்கையாருக்கு, மரவடியார்னு ஆதிசேஷந்தான் இல்லை, எங்க சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நிழிகடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அப்படின்னு இருக்கு. இது வந்து ஆழ்வாருடைய முதலாழ்வாருடைய வாக்கு இந்த இடத்துல. ஏன்னா இன்னும் சொன்ன இடத்துல சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை ஒருவரிடம் சாய்ச்சர், அடியுமனையும் எனுமனந்தன் அடிதோழ கழித்தனை அவனி வருவு திருவயந்த அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு தெய்வநாயகன் விஷயமாக சாதிக்கும் போதும் இந்த அடியும் அணையும் எனுமனந்தன் அப்படின்னு. ஏன்னா இந்த பாதுகைக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணாலும் திருப்தி ஏற்படலை. பெருமாளுக்கு வந்து ஒரு படுக்கையாக இருந்தது, பெருமாள் என்னென்ன விஷயம் பிரியப்படுறாரோ தாசபூதனாக இருந்து கைங்கரியம் பண்ணித்து நித்தியசூரியாக இருந்தாலும் தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ணி இருந்தாலும் கைங்கரிய அந்த வேட்கையானது அவளுக்கு இன்னும் அந்த தீர்த்தம் நிறையா தீர்த்தம் சாப்பிடணுமே அப்படின்னா அந்த வேட்கையானது கைங்கரிய வேட்கையானது அவருக்கு என்ன தணியவே இல்லை. அந்த கைங்கரிய தாகம் தணிய வேண்டும் என்று தானே பாதுகையாய் வந்து பெருமாள் திருவடியிலே ஆக்கிரமிச்சுண்டான். இதுவும் போராதுன்னு நினச்சிண்டு
இந்த பாகவதாளுக்கெல்லாம் அந்த ஆழ்வார் பெயரையும் அவருடைய அனுகிரகத்தையும் வீதியார கொடுத்துருக்கா அப்படின்றது இந்த அடி. நம்ம சொன்னோம் இல்லையா, திருவடியும் திருவருளும் சொன்னோம் இல்லையா, அதனாலே அடியானது பாதுகையே குறிக்கும் என்று இங்கே ஸ்திரமாகுது நமக்கு இந்த இடத்துல. ததானந்தரம் என்னன்னு கேட்டால், லோகத்தில் எல்லாருக்கும் தெரியும் மூணு வஸ்து இருக்கு, சேதன வஸ்து, அச்சேதன வஸ்து, பரமார்த்த வஸ்துவும் அப்படின்ட்டு. அதாவது பெருமாள் சகலருக்கும் சேஷியாக இருக்கான். பெருமாள்னு சொன்னால் பிராட்டியும் சேர்ந்தது தான், ஏக தத்துவமானது பெருமாள். பெருமாள் சேஷியாக இருக்கான். சடகோபன் பாதுகை இவாளெல்லாம் பெருமாளுக்கு கங்கிர கொடியில் வந்து சேஷபூத்தாளாக இருக்கா. இதில் எப்படின்னு கேட்டால், பாதுகை நம்மாழ்வார்க்கு பாதுகை, பாதுகைக்கு நம்மாழ்வார் அவள். ஏன்னா பிளேஸ் 8-9 நான் வந்து 8th பிளேஸ் போகணும்னு நம்மாழ்வார் சொன்னார். பாதுகை நான் நம்மாழ்வார்க்கு அடியனாக இருக்கணும்னு 9th இடத்த எடுத்துட்டா. அதில் பார்த்து இவா முன்னாடி அவன் முன்னாடி ஒரு போட்டா போட்டா போட்டு ஏற்பட்டு அந்த இடத்துல பெருமாளுக்கு அப்புறம் சடகோபன் பாதுகைன்னு வந்தது. ரெண்டு பேர் நித்தியசூரி நம்மாழ்வார் நமக்கு இங்கே இருந்து திருவாய்மொழி கொடுத்தார். பாதுகாதவி நித்தியசூரி ஆயிருந்தாலும் பெரும் எம்பெருமான் செல்லும் இடமெல்லாம் சென்று நம்மாழ்வார் திவிசுக்தி போலே நமக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பாதுகாதேவி தயை என்ற குணத்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரீ சடகோபம் சாதித்து அந்த சாமியத்தையும் வேதம் தெரியாதவாளையும் திருவாய்மொழி அறியாதவர்களுக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்தை நமக்கு வாரி வழங்கின்றிருக்கா. இப்போ ஜீவாத்மாவுடைய ஸ்திதி என்ன, மற்ற ஜீவாத்மா ஸ்திதி என்னன்னா, பெருமாள் சேஷி இவையெல்லாம் தாசபூத்தாள். இப்போ சுவாமி நம்மாழ்வார் முந்தின மாதிரத்திலே சாதித்த மாதிரி அடியார் அடியார் தம் அடியார் தம் அடியார் தம் அடியோங்களேன்னு சொன்ன மாதிரி சகல ஜீவாத்மாக்களுக்கும் இந்த சடகோபனுக்கும் பாதுகைக்கும் அடிமை செய்தால் பெருமாள் திருவள்ளுவர் சேஷியான பெருமாளுடைய திருவள்ளுவர் உகக்கம் இந்த இடத்துல. ஏன்னா பகவத கைங்கரியம் அதிமுக்கியம் சொல்லிட்டு நம்ம பெரியவா சாதிச்சிருக்கா. அதனாலே பெருமாள் சேஷியாகவும் சேஷபூதனாகவும் ஸ்ரீ நம் சடகோபன் என்று சொல்லப்பட்டதால் நம்மாழ்வாரும் இந்த பாதுகாதேவிக்கும் நாம் கைங்கரியம் பண்ணும்போது எம்பெருமான் திருவள்ளுவுக்கும் இவ மற்ற எல்லாரும் இவா ரெண்டு பேருக்கும் கட்டுப்பட்டவா, இந்த ரெண்டு பேரும் பெருமாளுக்கு கட்டுப்பட்டவா. ஆக ஜீவாத்மா திருஷ்டியில் பார்த்தா நம்ம அந்த மேல் சொல்லப்பட்டதான மூவருக்கும் இந்த சகல பகவதாலும் கட்டுப்பட்டவான்னு இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் அது அடியான். அதனாலே இந்த 8th ஸ்லோகத்தில் வந்து இந்த சேஷசேஷி பாவம்னு சொன்னார் தகசித்திரசால சுவாமி. நிறைய எடுக்கிற சேஷசேஷி பாவம்னா பெருமாள் சேஷி, நம்ம எல்லாம் சேஷபூத்தாளாக இருக்கோம். அவனுடைய கண்ணுடைய முக்கியமான நிலையானது என்ன, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம். பார்த்தீங்கன்னா நித்தியசூரி கோட்டில பாதுகவரா சுவாமி நம்மாழ்வார் ஆச்சார ஸ்தானம் வைக்கிறார். எல்லாரும் விட பெரிய ஆச்சாரம் பீதகவாடப்பிராம் பெரும குருவாகவே அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு எல்லாம் ஜெகத்ரட்சகனாக இருக்கிறான். அவன் சேஷியா சர்வஜகத்துக்கும் சேஷியாக இருக்கான். இவா மூணு பேருக்கும் பண்ண கங்கீரமானது பிரசித்தமான கங்கீரியம். அதுதான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் ஒவ்வொரு பாகவதனுக்கும் குறிப்பிட்ட அடையாளம் சொல்லிட்டு நம்ம சம்பிரதாயத்திலே சொல்லி கொடுக்குறா இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் ரொம்ப வசதி சுவாமி தேவ பாஷை. சம்ஸ்கிருதம் தெரியாதவா பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு காலத்தில் இருந்தது. சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ண பிறகு தமிழுக்கு ஒரு தனியான ஒரு ஏற்றம் கிடைச்சிது. அந்த ஏற்றத்தை யார் மூலமாக கிடைச்சதுன்னா, தமிழை கொடுத்தவர் பெருமாளாயிருந்தாலும் அகத்தியன் மூலமாக கொடுத்தான்றது சரித்திர பரம்பரை. அதுக்கப்புறம் தொல்காப்பியர் அது இலக்கணம் வகுத்தார். அந்த இலக்கணம் மாறாக நமக்கு தமிழ் பாசுரத்தை பகவந்த நியமத்தின் மூலம் அனுகிரகம் பண்ணவர் சுவாமி நம்மாழ்வார். அதனாலே இதை பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத ரூபத்திலே இந்த பாதுகா சகசிரமானது அவதாரமாச்சு. எதனுடைய விரிவாக்கம்னு கேட்டாக்கா, சுவாமி நம்மாழ்வார் திருவாயுடைய சாமியமான கிரந்தம் திருவாயுமொழி சாமியமானது அகத்தியருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சுவாமி நம்மாழ்வார் வாயிலாக நமக்கு இந்த தமிழ் அந்த அழகிய தமிழ்லேருந்து இந்த தமிழ் பாசுரத்தின் மூலமாக நமக்கு விஷயங்களை அந்த வேத வாக்கியங்களை எடுத்து கொடுத்திருக்கார் அப்படின்னா, இந்த இடத்துல சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சாமியத்தை ஏற்படுத்துகிற சுவாமி தேசிகன் இந்த இடத்துல இல்லையா. அதனாலே எப்போ திருவாய்மொழி அவதாரமாச்சோ அப்பயே தமிழுடைய ஆதிக்கமானது இந்த லோகத்தை ரொம்ப மேல் மேலும் வளர ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு காட்டுற அந்த இடத்துல. அதாவது முன் அந்த முன் பத்ததியிலே காட்டும்போது சம்ஸ்கிருதத்துக்கு ஆதிகவியான வால்மீகியை சொன்ன சுவாமி தேசிகன், இங்கே சொல்லும்போது
தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அவருடைய ஆச்சாரியரான அகத்தியரை காட்டி அவர் மூலமாக ஏற்பட்ட தமிழிலேந்து நமக்கு சுவாமி நம்மாழ்வார் திருவாக்காக திருவாமொழியும் ஏற்பட்டது. திருவாமொழியும் சடகோபனும் சுவாமி நம்மாழ்வாரும் பாதுகாதியும் ஒன்று என்று காட்டுவதற்காக இந்த 9வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப இந்த சாமியத்தை ரொம்ப காட்ட நித்தியம் ஜடா அப்படின்னு காட்டி நித்தியம் ஜாதா சடாரிகின்னு காட்டார் இந்த இடத்துல. தததனந்தரம் 10வது ஸ்லோகமா கடைசி ஸ்லோகத்துல சடகோபயிதி சமாக்கியா தவரங்க துரீண பாதுகே யுக்தா சூதே சகஸ்திரமேவம் சூக்திகி சுயமே பயன்மயா பவதி அப்படின்னு. இன்னும் கேட்டா எனக்கு ஒண்ணுமே பேச தெரியாது, ஏதோ இந்த பாதுகாதேவி ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணி என்ன இந்த முட்டாளையும் பேச வச்சா, என்னை வச்சு ஒரு சிரிப்பு பொம்மையாக்கி என்ன பேச வச்சுட்டா, என்ன அவ அனுகிரகத்தாலே நான் லோகத்துல கொள்ள முடியாத ஒரு ஸ்லோகம், ஒரு லட்சம் ஸ்லோகம் ராமாயணம் எப்படி ஆதிகவி எப்படி ஸ்ரீமத் ராமாயணம் எழுதினாரோ அதே போல ஸ்லோகம் அவனுடைய பாதுகாதேவி அனுகிரகத்தாலே என்னால் எழுத முடியும். ஆனா அங்கேயும் ஒரு கொட்டு வச்சா தலையில எனக்கு என்னன்னு கேட்டாக்கா, உன்னுடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி 1102 தாம்பா பண்ணார், நீ என்னை பத்தி ஒரு 1008 பண்ணு போறோம் அப்படின்னு ஒரு நியமனத்தாலே இந்த பாதுகாசகஸ்தத்தை வந்து இந்த காதா சுக்தி சூதே சகஸ்ரம் ஏவம் 1000 தான் பண்ணிருக்கார். யாருன்னா சடகோபை இதி சமாக்கியா அவர் பண்ணிருக்கார். அதனால நீ என்ன என்னை பத்தி பண்றது, நீ ஒரு 1000 பண்ணா போறோம். ஆனா என்ன அவருடைய அனுகிரகத்தாலே 1,00,000,000,000 பண்ணிடலாம், ஆனா ஆச்சாரியன் 1000 தான் பண்ணி அவரை மீறி நான் போகக்கூடாது இல்லையா, அவருக்கு கட்டுப்பட்டவன் இல்லையா நானு, அவர் திருவடி சம்பந்தி இல்லையா நானு, அதனாலே பாதுகையினுடைய நியமனம் என்னன்னு கேட்டாக்க 1008 பண்ணு போறோம் அப்படின்னு நிர்வகிச்சதாக சுவாமி தேசிக இந்த கடைசி ஸ்லோகத்துல வந்து தான் திருவுள்ளப்பத்தே சடகோ வயதி சமாக்கியா தவரங்க துரீண பாதுகே யுக்தா சூதே சகஸ்ரம் ஏவம் சூக்திஹி ஸ்வயமேவ ஜன்மயா பவதி அப்படின்ட்டு இந்த 2வது பத்ததியான சமாக்கியா பத்ததியை சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்ணரடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.